ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்களின் திருவடி தாமரைகளை வணங்கி இந்த வருஷம் மார்கழி மாசத்தில் திருப்பாவையும் ராமாயணமும் எப்படி இணைந்திருக்கிறது அப்படிங்கிற அனுபவத்தை ஒரு வாச்சா கைங்கரியமாக ஸ்ரீயஸ்பதியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பிக்க இருக்கிறோம். திருப்பாவை அப்படிங்கிறது பக்தி காவியம், ஒரு ஞான கடல். அதில் இருக்கக்கூடிய மேலெழுந்தவாரியான அர்த்தங்களே அத்தியாச்சரியம். அது போராதுன்னு ஏராளமான சுவாபதேசார்த்தங்களையும் பூர்வாச்சாரியர்கள் எல்லாரும் வழங்கியிருக்கிறார்கள். சுவாபதேசம்னா என்ன? உள்ளே மறைந்து இருக்கக்கூடிய அர்த்தங்கள். சனாதன தர்மத்தை ஒட்டி சத் சம்பிரதாயத்துக்கேற்ப தத்துவ விஷயங்களுக்கு விரோதமில்லாமல் சொல்லக்கூடிய உள்ளர்த்தங்கள் சுவாபதேசார்த்தங்கள். இவை பல்வேறு கோணங்கள்ல பல்வேறு ஆச்சாரியர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதுல நம் சுவாமி நெல்வாய் சௌமியநாராயணாச்சாரியார் காட்டி உள்ள வழி திருப்பாவையில் ராமாயணம் எப்படி அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறதான விஷயம். இத கோதா ராகவியம் அப்படிங்கிற பேர்ல ஒரு நூலாக இயற்றியிருக்கிறார் சுவாமி. அதற்கு மனத்துக்கினியானை பாட அப்படிங்கிற தமிழ் தலைப்பையும் கொடுத்திருக்கிறார். அதுல இருக்கக்கூடிய அத்தியாச்சரியமான விஷயங்களை சுருக்கி இந்த இடத்துல அனுபவிக்கலாம்னு அந்த ஆச்சாரியனுடைய கிருபையை வேண்டி இப்பொழுது தொடங்கலாம். ஒரு நூலை எடுத்துண்டா அதுல மூன்று விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஒன்று, அந்த நூலை இயற்றினவர். அப்புறம் அந்த நூலின் விஷயம். அப்புறம் அந்த நூலின் பொதுவான ஏற்றம். இததான் பக்திரு வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம், கிரந்த வைலட்சண்யம் அப்படின்னு சொல்லுவா. திருப்பாவையும் ராமாயணமும் எடுத்துண்டா இந்த வைலட்சண்யங்கள்லயே நிறைய ஒற்றுமை இருக்கு, சாமியம் இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். திருப்பாவையை இயற்றினவள் ஆண்டாள். ஆண்டாள் எதற்காக திருப்பாவை பண்ணினாள் அப்படிங்கிறது பிரசித்தமான வரலாறு. பொதுவா திருப்பாவை அவதாரிகைன்னு சொல்லும்பொழுது அந்த கதையை சொல்லுவா. ஒரு சமயம் பூமி பிராட்டி பிரளய ஜலத்திலே மூழ்கி கிடக்க வராகப் பெருமான் அவளை காப்பாத்தி கொண்டு வந்தார். அவள் இன்னும் நடுக்கத்தில் இருக்கிறத கண்டு வராகப் பெருமாள் அவளை சாந்தப்படுத்த முயற்சி பண்ணார். அப்போ அவ சொன்னா, என்னுடைய குழந்தைகள் எல்லாம் காப்பாத்துறதுக்கு வழி சொன்னீர்னா என்னுடைய நடுக்கம் போகும் அப்படின்னா. அதனால வராகப் பெருமான் பல்வேறு வழிகள் சொல்ல ஆரம்பிச்சார். அதுல பூமாலையும் பாமாலையும் தொடுத்து எம்பெருமான வழிபடுறது ரொம்ப சிறந்தது அப்படின்னு தீர்மானிச்சாள் பூமி பிராட்டி. இந்த வழிகளை எப்படி அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு காண்பிச்சு கொடுக்கலாம் ஜனங்களுக்கு அப்படிங்கறதுக்காக கிருபையா ஆண்டாளாக அவதாரம் பண்ணினாள். அப்படி அவதரித்து அவள் பாடி கொடுத்த பாமாலைதான் திருப்பாவை. ஆக பூமி தேவியின் அவதாரம் ஆண்டாள் அப்படிங்கிறது அவளுக்கு பெருமை. ராமாயணத்தினுடைய வக்தா யார் அப்படின்னு பார்த்தா வால்மீகி பகவான். வால்மீகி பகவானுக்கு வால்மீகின்னு ஏன் பேர்? ஏன்னா அவர் வல்மீகம் அப்படிங்கிற புத்துலேந்து வந்தவர். புத்து அப்படிங்கிறது பூமியினுடைய காது. வல்மீகத ஸ்ரவணதோ வசுதாத்மனஸ்தே அப்படின்னுவார் சுவாமி தேசிகன். அப்படி பூமியினுடைய காதாகிற வல்மீகத்திலேந்து வந்ததுனால வால்மீகி மகர்ஷிக்கு அந்த பேர் வந்தது. அப்படி பூமியிலேந்து வந்ததுனாலதான் அப்பேற்பட்ட பெருமைக்குரிய சொற்கள் அவருடைய வாயிலேந்து வந்து அது ராமாயணமாக வந்தது அப்படின்னு கொண்டாடுறார் சுவாமி தேசிகன். இதுலேருந்து என்ன தெரியறது? பூமியிலேந்து வந்தவர்தான் வால்மீகியும்னு தெரியறது. பூமியோட ஒரு தொடர்பு அவருக்கு இருக்கு. ஆக திருப்பாவை ராமாயணம் ரெண்டுத்தினுடைய வக்தாக்களுக்கும்
பூமியினுடைய சம்பந்தமாகிற ஒற்றுமை சாமியம் இருக்கு அப்படின்னு தெரியறது. இது பக்திரு வைலட்சண்யத்தை பத்தினதான விஷயம். அடுத்தது விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்கு திருப்பாவையிலையும் ராமாயணத்திலையும் அப்படின்னு பார்க்கலாம். ராமாயணம் அப்படிங்கிறது ராமனுடைய பெருமையை சொல்ல வந்தது அப்படின்னு ஒரு கோணம், சீதையின் பெருமையை சொல்வதுன்னு முக்கியமான கோணம், ராமனின் பெருமையும் முக்கியமாக சொல்றது ராமாயணம் அப்படின்னு பெயர் கொண்டது தானே, அது ராமனுடைய குணங்களின் பெருமையை சொல்ல வந்தது அப்படின்னும் புரிஞ்சிக்கலாம். ஏன்னா ராமாயணம் ஆரம்பிக்கும் பொழுது வால்மீகி பகவான் நாரதரை பார்த்து சில கேள்விகள் கேட்டார். அந்த கேள்விகளுக்கு பதிலாக தான் ராமாயணத்தை சொன்னார் நாரதர் வால்மீகிக்கு. அதை விஸ்தாரமாக ராமாயணம்ங்கிற நூலாக எழுதினார் வால்மீகி பகவான். இந்த நிகழ்ச்சி ராமாயணத்தினுடைய முதல் பகுதியிலேயே இருக்கு. ஆக இந்த கேள்விகளின் பதில்தான் ராமாயணம்னு தெரியறது. என்ன கேள்விகள் கேட்டார் வால்மீகி பகவான்? 16 கேள்விகள் கேட்டாராம். 16 குணங்களை சொல்லி இந்த குணங்கள் எல்லாம் உடையவன் யார் அப்படின்னு கேட்டார் வால்மீகி பகவான். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞ்ச கிருதஜ்ஞ்ச சத்யவாக்கியோ திடவிரதா அப்படின்னு 16 குணங்களை அடுக்கி அந்த குணங்களை உடையவன் யார் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதிலாக சொன்னதுதான் ராமாயணம். அதனால இந்த 16 குணங்கள் உடையவன் ராமன், அவனுடைய சரித்திரம் ராமாயணம் அப்படிங்கிறது தெரியறது. இந்த 16 குணங்கள்ல வால்மீகி கேட்ட கடைசி குணம் என்ன அப்படின்னு பார்த்தா, பிப்யதி தேவாஷ்ச ஜாதரோஷஸ்ய சம்யுகே அப்படின்னார். ஜாதரோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் உடையவன் யார் அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சினம் அப்படிங்கிற குணத்தை உடையவன் யார் அப்படின்னு கேட்டார். சினம்னா கோபம். கோபம் உடைய அந்த மகான்தான் ராமன் அப்படின்னு பதில் சொன்னார் நாரதர் அப்படின்னு அவ்வளவு பொருத்தமா இல்லையே. ஏன்னா ராமன் அப்படின்னாலே சாந்தஸ்வரூபி அப்படின்னு தான் பிரசித்தமா தெரியும். அப்படி இருக்கும் பொழுது சினம் உடையவன் ராமன் அப்படின்னா அது எப்படி பொருந்துறது அப்படின்னு பார்த்தா, சினம் அப்படிங்கிறது வரவேண்டியவர்கள் இடத்துல வந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு வேண்டாதவர்கள் கிட்டக்க யாரு கோபிச்சுக்கிறாளோ அவ நமக்கு வேண்டியவாள் ஆயிடுறா. அதனால பக்தர்களுடைய விரோதிகளுக்கு எம்பெருமான் சினம் காட்டும் அவனாக இருக்கிறான். பக்தர்களுக்கு எதிரிகள் வந்தா எம்பெருமான் அவா மேல கோபப்படுவான், அவா கிட்டக்க சினத்தை காட்டுவான். இந்த சினம் இந்த கோபம் ஒரு பெருங்குணமா அதை கொண்டாடி பாடியிருக்கார் வால்மீகி பகவான். இந்த சினத்தை தான் ஆண்டாளும் தன்னுடைய திருப்பாவையில கொண்டாடி பாடுறா. 12வது பாசுரத்துல சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கினியான் அப்படின்னு எடுக்கிறா. மனத்து கினியான் அப்படின்னா ராமன்னு தான் அர்த்தம். ரமதேதி ராமஹ, மனசையெல்லாம் ரமிக்க செய்ய வைப்பார் ராமன். அப்பேற்பட்ட மனதுக்கு இனியவனான ராமன் அவனுக்கு கோபம் வந்தது. எப்போனா இலங்கைக்கு போய் அந்த லங்காபதியான ராவணனை பார்த்த உடனே கோபம் வந்ததாம். ஏன்? இந்த ராவணன் தான் ஹனுமானுடைய வாளுக்கு தீ வச்சவன். அப்பேற்பட்ட ஆசிரிதனான சிறிய திருவடிக்கு இப்பேற்பட்ட ஒரு தீங்கை இயற்றினானே அப்படின்னு பார்த்த உடனே எம்பெருமானுக்கு சாந்தஸ்வரூபியான ராம பகவானுக்கே கோபம் வந்துடுத்தாம். அந்த சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றான். அப்பேற்பட்ட குணத்தை தான் கொண்டாடணும் அப்படிங்கிறா ஆண்டாள். ஆண்டாள் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையாவாள். அதனால பெரியாழ்வார் காண்பிச்சு கொடுத்த வழியில தான் செல்வாள்.
பெரியாழ்வார் முத முதல்ல பல்லாண்டு பாடும் பொழுதே இராக்கதர்வாழ் இலங்கை பாழாளாக படைப்பொருதான் அப்படின்னு ராமன் லங்காபதியை யுத்தம் பண்ணி ஜெயிச்சதை ரொம்ப கொண்டாடி பாடியிருக்கார். அதனால பெரியாழ்வார் பெண் பிள்ளையும் அதை பின்பற்றி தன் ராமாயணமாகிற திருப்பாவையில முக்கியமான விஷயமாக சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றான் அப்படிங்கிற பதத்தை வச்சிருக்கா. இப்படி ராமாயணத்திலையும் ராம குணங்கள் கொண்டாடப்பட்டிருக்கு, அதுவும் ஜாதரோஷங்கிற குணம் கொண்டாடப்பட்டிருக்குன்னு தெரிகிறது. திருப்பாவையிலையும் மனத்து கினியவனான ராமனுடைய சினங்கிற குணம் கொண்டாடப்பட்டிருக்கு அப்படிங்கிற சாமியம் விஷயத்துல தெரிகிறது. இப்போ இந்த கிரந்தங்களுடைய பெருமைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். திருப்பாவை அப்படிங்கிற நூலுக்கு மூன்று தனியன்கள். முதல் தனியன் சம்ஸ்கிருத தனியன், நீலாதுங்க ஸ்தனகிரி தட்டி சுத்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி ஸ்வச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகளிதம் வியாபலாத்கிருத்திய புங்கே கோதாதஸ்யை நமயிதமிதம் புயேவாஸ்து புயா அப்படிங்கிற தனியன். இதுல ஆண்டாள் எப்படி கண்ணனை பாடுறா அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம்ங்கிற பதம் வருது. கிருஷ்ணனை எழுப்பினாளாம் ஆண்டாள் கண்ணனை. கண்ணனை எழுப்பினா அப்படின்னு சொல்றா. அப்போ ராமனதான் ஆண்டாள் பாடுறான்னு நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டா, அந்த ராமனே கண்ணன் தான் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். கண்டும் தெளிந்தும் கற்றார் கண்ணர்காலன்றி யாவரோ அப்படின்வார். ராமன் கண்ணர் அப்படிங்கிறார். கண்ணர்னா என்ன அர்த்தம்? கண்ணை உடையவர்னு அர்த்தம். அழகிய கண்ணை உடையவர்னு அர்த்தம். தசரதர் சொன்னார், உனசோடச வருஷோமே ராமோ ராஜீவலோச்சனகா அப்படின்னார். என் குழந்தை ராமன் தாமரை கண்ணன் அப்படின்னார். அப்பேற்பட்ட அழகிய கண்களை உடைய கண்ணனாகிற ராமனை பாடினாள் ஆண்டாள் அப்படின்னு முதல் தனியன்ல தெரிகிறது. அடுத்த தனியன் அழகிய தமிழ் தனியன். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு அப்படிங்கிற தனியன். இந்த தனியன்ல அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு திருப்பாவை பாடினாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அரங்கர் அப்படின்னா யாருன்னா அரங்கனை உடையவர்னு அர்த்தம். அரங்கனை உடையவர்னா அரங்கனை குலதனமாக உடையவர் அவர்தான் ராமன். ராமனுடைய குலதனம் அரங்கநாதன். ரங்கநாதரதான் ராமன் திருவாராதனம் பண்ணிட்டு இருந்தாராம். அவரதான் விபீஷணனுக்கு அப்புறமா லப்வா குலதனம் ராஜா அப்படின்னு சொல்லும்படி கொடுத்து அனுப்பிச்சார். அப்பேற்பட்ட அரங்கனை தனக்கு சொத்தாக உடையவர் அந்த ராமன். அவரை தான் பாடினாள் ஆண்டாள் அப்படின்னு இந்த தனியன்லேருந்து புரிஞ்சிக்கலாம். மூன்றாவது தனியனும் தமிழ் தனியன். சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியொருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அப்படிங்கிற தனியன். இதுல வேங்கடவர்க்கு என்னை விதி அப்படின்னு சொல்லியிருக்க ஆண்டாள். வேங்கடவனை குறிச்சு இந்த நூலை பண்ணதாக பாடப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி வேங்கடவன் ராமனாக ஆனான் அப்படிங்கிறத பார்க்கலாம். வேங்கடவன்னா யாரு? வேம்னா பாபம், அதை போக்கக்கூடியவன் வேங்கடவன். அபயம் அளிக்கக்கூடியவன் வேங்கடவன். பாபங்கள் எல்லாம் போய் நல்கதியை அடைவாய் அப்படின்னு அபயம் அளிக்கக்கூடியவன் வேங்கடவன். ஸ்ரீமத் ராமாயணமும் அபயத்தை கொடுப்பவன் ராமன் அப்படின்னு சொல்லவே வந்தது. பெரியவர்களெல்லாம் அற்புதமாக சாதித்திருக்கிறார்கள். ஸ்ரீ வால்மீகி பகவானாலே திருஷ்டமாய் இருப்பதொரு சரணாகதி வேதம் ராமாயணம். ராமாயணம்ங்கிறது சரணாகதியாகிற வேதமாம். இதில் இந்த அபய பிரதான பிரகரணம் அப்படிங்கிறது திரள வெளியிட்ட உபனிஷத் பாகம் அப்படிங்கிறார். எம்பெருமான் எல்லாருக்கும் எப்படி அபயம் அளித்தான் அப்படிங்கிறது தான் ராமாயணத்திலே தலை சிறந்ததான விஷயம்.
பரதனுக்கு அபயம் கொடுத்தான், காகாசுரனுக்கு அபயம் கொடுத்தான், விபீஷணனுக்கு அபயம் கொடுத்தான். அப்படி எல்லா இடங்களிலேயும் எல்லாருக்கும் அபயப்பிரதானம் பண்ணிண்டே இருந்தான் ராமபிரான். அததான் அற்புதமாக அபயப்பிரதான சாரம் அப்படிங்கிற நூலிலே சுவாமி தேசிகன் அழகாக சொல்லியிருக்கிறார். இப்படி அபயம் கொடுக்க வந்தவன் வேங்கடவனாகிற ராமன் அப்படின்னு தெரியறது. அதனால மூன்றாவது தனியன்லையும் ஆண்டாள் ராமனையே பாட வந்தாள் அப்படிங்கிற விஷயம் தெரியறது. இது இந்த கிரந்தத்தினுடைய தனியனின் பெருமை. கிரந்தம் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறது? திருப்பாவை அப்படிங்கிறது மார்கழி அப்படிங்கிற சொல்லிலிருந்து ஆரம்பிக்கிறது. ராமாயணமானது தபஹா அப்படிங்கிற சப்தத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. தபஸ்வாத்தியாய நிரதம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. தபஹா அப்படின்னு என்ன அர்த்தம், தபஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, உள்ளம் உரை செயல் இதெல்லாம் ஒன்றுபடுத்தி எம்பெருமான் கிட்டக்க லைக்க வச்சு பக்தி மார்க்கத்திலே போகக்கூடியது. மார்க்கங்களிலே சிறந்தது பக்தி மார்க்கம், மார்க்கங்களுக்கு சீர்ஷமானது பக்தி மார்க்கம், அதுதான் தபஸ். அதனால மார்க்க சீர்ஷமாகிற தபஸ் அப்படிங்கிற சப்தத்தை உடையது ராமாயணம். மார்க்க சீர்ஷம் அப்படிங்கிற தமிழ் சொல்லாகிற மார்கழி அப்படிங்கிறதையே உடையறது திருப்பாவை. இப்பேற்பட்ட கிரந்த வைலட்சண்யத்திலும் சாமியம் இருப்பதை காணலாம் இந்த இரண்டு நூல்களிலும். இப்படி அற்புதமான அனுபவங்கள் திருப்பாவையிலையும் ராமாயணத்திலையும் இருக்கு அப்படிங்கிறத இந்த மாசம் முழுக்க ஆண்டாளின் கிருபையாலும் ஆச்சாரியர்களின் கிருபையாலும் அனுபவித்து மகிழ்வோம்.